Hi my dear friends, welcome to Info Buffet. என்ன பண்ணது குறித்து பார்க்க போறோம் friends. கரூர் மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணிருக்காங்க. எஸ் அவங்களே பாத்தீங்கன்னா சுயமா சேட்டலைட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சேட்டலைட் கருவிக்கு நாசா அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. இது மட்டும் இல்லாம ஹைலைட்டான விஷயம், நெக்ஸ்ட் இயர் ஜூன் மந்த்ல நாசா ராக்கெட் அனுப்ப போறாங்க. அதுல அந்த சேட்டலைட் கருவியை ஃபிக்ஸ் பண்ண போறாங்க அப்படின்றதான் கூடுதலான தகவல். ஸோ இந்த கரூர் மாணவர்கள் அப்படி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க சேட்டலைட், நாசாவே இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அனுப்புறாங்கன்னா என்னென்ன அட்வான்டேஜஸ் இதில் இருக்கு, இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை ஷார்ட் டைம்ல தெரிஞ்சுக்க போறீங்க. அண்ட் உங்களுக்கு பிடிக்கும் பணம் இருக்கும் நம்புறேன். பிடிச்சதுன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கரூர் மாவட்டத்தில் பிஎஸ்சி பிசிக்ஸ் செகண்ட் இயர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படித்திருக்கிற மாணவர் தான் இந்த அர்ஜுனனுங்க. இந்த அர்ஜுனன் மாணவனோட கேசவன் மற்றும் அருண் மூணு பேர் சேர்ந்திருக்காங்க. அருண்ன்றவர் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ஒர்க் சம்பந்தமா நிறைய ரிசர்ச் பண்ணக்கூடியவரா, அதனால அவர் டீம்ல இணைஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்த அர்ஜுனன் மாணவர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போதே நிறைய காம்படிஷனை கலந்துருக்காங்களாம். ஸோ அந்த ஆர்வம் சயின்ஸ்ல ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்றது இவங்களுக்கு நிறையவே இருந்திருக்கு. அவருடைய ஃப்ரெண்டு கேசவனும் அப்படிப்பட்ட ஆளுன்றதுனால இவங்க ஒன்னா சேர்ந்து இந்த ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்காங்க. இந்தியன் எஸ்ஐடின்றது தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்க இந்த சேட்டலைட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேட்டலைட் கரையை பத்தி சொல்லணும்னா 3 சென்டிமீட்டர் தான் அதோடைய சைஸ், இதோடைய வெயிட் 64 கிராம் தான். ஸோ கேட்கும் பொழுதே ஆச்சரியமா இருக்குல்ல. அது மட்டும் இல்லைங்க, இந்த பிக்சர்ல நான் காட்டுறேன் பாருங்க அதோட இமேஜை, இந்த 3 லேயர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுல தாங்க மொத்த விஷயமும் அடங்கியிருக்கு. இவங்க கத்துக்கிட்ட மொத்த வித்தியும் இதுல இறக்கிருக்காங்கன்னு சொன்னா அது மிகையாகாது. அப்படி என்னென்ன விஷயங்கள் இந்த லேயர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கோன்னு அழகான முறையில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் இப்போ உங்களுக்காக. ஸோ இதில் வந்து மொத்தம் 3 லேயர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து காஸ்மிக் ரேடியேஷனை மெஷர் அண்ட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி ஃபிலிம், அண்ட் செகண்ட் லேயரில் 8-bit கண்ட்ரோலர் வித் ஆன்போர்ட் கம்ப்யூட்டரோட ஒரு RF கம்யூனிகேஷன் இன்ட்யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தேர்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா சென்சர்ஸ், 13 சென்சர்ஸை இன்ட்யூஸ் பண்ணி 20+ பேராமீட்டர்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த கரூரை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் இந்த கண்டுபிடிப்பு செய்ய மிக முக்கிய காரணம், 2017 ரிஃபாட் ஷாருக்குன்ற தமிழ்நாட்டை சேர்ந்த கல்லூரி மாணவன் தாங்க. அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா ரொம்பவே ஸ்மாலஸ்டான ஒரு 3D பிரிண்ட் சேட்டலைட்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு, ரொம்ப லைட்டஸ்டாக கூட. அதை நாசா வந்து இந்த கண்டுபிடிப்பை பாராட்டி அவங்களுடைய ராக்கெட்டை அதை வச்சு அனுப்பிச்சாங்க. 2017 ஒரு ட்ரெண்டிங் விஷயமா அதை ஆச்சு. கலாம் சேட்டலைட்டுன்னு தான் அதுக்கு பேரே வச்சிருந்தாங்க. அதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட விஷயம்தான் இந்த கண்டுபிடிப்பு. ஸோ அது 64 கிராம்ஸில் உண்டு பண்ணாங்க. அதே மாதிரியே இவங்க இதில் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பை நாசா அங்கீகாரம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் ஜூன்ல அவங்க ராக்கெட் இதை வச்சு அனுப்ப போறாங்கன்ற தகவலும் வெளிவந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஜூன் 2020 நாசா அனுப்பக்கூடிய ராக்கெட்ல இதை வச்சிருப்பாங்களாம். பட் கோவிட் சிச்சுவேஷன் காரணமா இதை நெக்ஸ்ட் இயர் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அப்படின்ற தகவலும் கொடுக்குறாங்க. மேலும் இந்த சேட்டலைட் பத்தி சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், 120 கிலோமீட்டர் சப் ஆர்பிட்டல டிராவல் பண்ண போதான். ஸோ டிராவலிங் டைம் 4 to 5 hours ஆகும் அப்படின்றாங்க. ஆஃப்டர் 4 to 5 hours அந்த டிராவலிங்க்கு அப்புறம் ஒரு 12 நிமிஷம் அப்படியே ஸ்டேபிளா நின்று ரீடிங்ஸ் எடுக்குமா, அந்த ரீடிங்ஸ் தாங்க மொத்த விஷயமும் அடங்கியிருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த ரீடிங் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இதோ உங்களுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபியூச்சர் அப்கமிங் மிஷன்ஸ், இஸ்ரோலயோ நாசாவிலேயோ என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிற அந்த மிஷன்ஸ்க்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அந்த டேட்டாவை அப்படிங்கிறது. ஸோ இதோட மெயின் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணியிருக்கோம்னா இதோட ஸ்ட்ரக்சரல் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் கிரஃபைன் பாலிமர் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். இந்த மெட்டீரியலோட டேட்டா அதுதான் நமக்கு முக்கியமானது. ஸோ இந்த டேட்டாவை நம்ம எப்படி ஃபியூச்சர் மிஷன்ஸ்ல யூஸ் பண்ணலாம், அலுமினியம் பதிலாக எந்த மாதிரி மெட்டீரியலாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த நமக்கு டேட்டாவாக இருக்க போகுது. இந்த அற்புதமான கண்டுபிடிப்பு நிகழ்த்திய கரூர் மாணவருடைய பெரிய கோல் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சது சப் ஆர்பிட்டல்ல போகக்கூடிய சேட்டலைட் தான். எங்களுடைய லைஃப் டைம் கோலு இஸ்ரோ விஞ்ஞானிகளோட சேர்ந்து ஆர்பிட்டல் சேட்டலைட் உண்டு பண்றதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கோல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் படிக்கும் பொழுதே மாணவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்க ஆராய்ச்சியில் போட்டு கண்டுபிடிப்பு நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் ஸ்கூலை உண்டு பண்ணணும், இதுவும் எங்களுடைய மிகப்பெரிய கோலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட எண்ணம் ஜெயிக்க கண்டிப்பா நம்ம எல்லா சபையும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுப்போம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான இளம் திறமசாலிகளை அரசாங்கம் ஊக்குவிக்கணும் அப்படின்றதான் இந்த இடத்துல நான் பதிவு செய்யற விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க மனசு என்ன தோணுது, மறக்காம கமெண்ட் செக்ஷன் அப்டேட் பண்ணுங்க. மற்றும் ஒரு சுவாசமான சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த கரண்ட்கே எல்லா புகழும். சத்தியமா அவனை பெருமை கரண்ட்டுக்கு விடைபெறுகிறேன்.